ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டியான ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானது, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி பச்சரிசி மாவு, இது வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கிறேன். அப்புறமா வந்து இது தேங்காய், இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு அழகான ஒரு ரொட்டி தான் நம்ம வந்து செய்ய போறோம். 80s 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில எல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம வீட்டில் செய்து கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பச்சரிசி மாவில் நான் கொஞ்சம் 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். எதுக்கு நான் வந்து இதில் வந்து ஒரு மாவுல ஸ்மெல் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏலக்காய் போட்டிங்கன்னா இதில் ஒரு மணம் இருக்கும், அதனால தான். இதுக்கு எப்போதுமே வந்து தேங்காய் அளவு வந்து கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு. நம்ம முதலாவது இந்த தேங்காயை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு எவ்வளவு சால்ட் தேவையோ அதை நம்ம போட்டுருவோம். இந்த சால்ட் வந்து கூடிட கூடாது, கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து வெரச போகிறோம். தண்ணி ரொம்ப நீங்கள் சேர்த்துறாதீங்க. ரொம்ப சேர்த்தீங்கன்னா, ஏன்னா இது பச்சரிசியாக மாவு இல்லையா, நம்ம இதை வறுக்கலை, மாவு வந்து பச்சையாக தான் இருக்குது. அதனால வந்து ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்தோம்னா வந்து அது வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும், நம்ம வந்து ரொட்டி செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம அதனால வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். 1 கப் அளவு இந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு கொஞ்சமாக தான் தண்ணி நம்ம சேர்க்கணும். நம்ம மாவு இப்போ வந்து கலந்துட்டுடலாம். இப்படி கலந்துட்டாச்சு பாருங்க. இப்போ இதுல வந்து எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம வந்து இதுல வந்து தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் இதுவாக ஆகும். இதுல இப்போ நம்ம தண்ணி கலந்துடலாம். பாருங்க, இவ்வளவுதான் தண்ணி. இதுக்கு மேல நம்ம தண்ணி வந்து ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க இவ்வளவு கெட்டியா இருக்குன்னு. இதுக்கு மேல தண்ணி ஊத்துனா தோசை மாவு மாதிரியே ஆயிரும், அதனால நம்ம வந்து இவ்வளவு தண்ணி ஊத்துனா போதும் இதுக்கு. இதுக்கு மேல நீங்க ஊத்துனீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தோசை மாவு மாதிரி ஆகி அதுக்கு டேஸ்டே வேறையா ஆயிரும். இது இந்த ரொட்டி செய்வதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம இந்த நேரத்துல வந்து சால்ட் கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பாத்துக்கலாம். சால்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக சேர்க்கணும். அப்புறமா எல்லா ப்ரிப்ரேஷன் முடிஞ்ச பிறகு டேஸ்ட் கரெக்டாக இருக்குதா, சால்ட் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து சால்ட் கரெக்டாக தான் இருக்குது. இந்த அளவு தான் இதுக்கு வந்து பக்குவம். பாருங்க, நான் இப்போ ரொட்டி செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு அதுக்கு மேலே வந்து தோசை கல் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ரொட்டி எப்படி செய்யறேன்ட்டு பாருங்க. மாவு எடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அந்த மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைக்கணும். ரொம்ப பெருசு பெருசாக சுடக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வைக்கணும். பார்த்தீங்களா, ஒரே தோசைக்கல்ல நம்ம நிறைய செய்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைக்கணும். மேல நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க ரொட்டி செய்யலாம், அது உடம்புக்கும் அந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லது. ஒரு சைடு வெந்த உடனே நம்ம அதை வந்து மறைச்சு போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையுமே மறைச்சு போட்டுட்டேன், இது வேகட்டும். இப்படியே இருக்கிற மாவுக்கெல்லாம் நம்ம வந்து ரொட்டி செய்திடலாம். நல்ல ஒரு சுவையான அரிசி மாவு ரொட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிடலாம். டீயும் நம்ம போட்டு இது மாதிரி நீங்கள் ரொட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் வந்து இதுதான் ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.